இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை பயன்படுத்தி சூப்பரான இட்லி ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது பச்சை பயிரை பயன்படுத்தி செய்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த பாசிப்பயிறு இட்லி ஃப்ரைக்கு பச்சை பயிரை 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஊறின இந்த பச்சை பயிரை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப மையாவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரன்னும் இல்லாமல் இட்லி மாவு பதத்தில் அரைச்சிக்கோங்க. இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்ச இந்த மாவை சேர்த்து 15-20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 10-15 முந்திரி, 2 இன்ச் இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி நல்லா வெந்ததும் 1/2 மணி நேரம் ஆற விட்டுட்டு இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 இன்ச் பட்டை, 3 லவங்கம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் பொடியாக நறுக்கின 2 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி துண்டுகளை இதில் சேர்த்து மசாலா இட்லி துண்டுகளில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விருப்பப்பட்டவங்க கடைசியாக 2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் இதில் தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் மேலே தூவுறதுனால சாப்பிடும்போது இட்லி ஃப்ரை கிரன்ச்சியாக இருக்கும். தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஹெல்தியான பாசிப்பயிறு இட்லி ஃப்ரையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரைக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.